கண்ணா வீடியோ தானே கண்ணா. எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்காங்க, எத்தனையோ மதங்கள் உருவாகிருக்கு, எத்தனையோ குருமார்கள் உருவாகிருக்காங்க. ஆனால் வந்து குருமார்கள் தான் சமாதியாக இருக்கான ஒழிய சிஷியர்கள் யாரும் இவர் சமாதி ஆகவே இல்லை. வள்ளலார் இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லா இலக்கத்துலையுமே ஒரே ஒரு ஆள் வந்து ஒரு குருமார் மாதிரி சிஷியரும் சமாதி ஆகணும்னு சொல்லி ஒரு சித்த வித்தியை கொடுத்து நல்ல பயிற்சி பண்ணி நல்ல ஜீவ சமாதியாக இருக்கவர் அண்ணா பாண்டியனா. கையை பாருங்க, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. பாருங்க, வரல அப்படி மறக்க வருது. பாருங்க, செத்த படிக்கு வருமா? அப்படி நல்லா வருங்க. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க, எவ்வளோ ஃப்ரீயாக வச்சுருக்காரு பாருங்க. முடியலை அப்படி பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, செத்தப்பாடி 4 மணி நேரத்தில் விரைச்சி போயிடும். மூச்சு வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் பாடி விரைச்சி போயிடும். மூச்சு உள்ளே இவங்களாம் தியானம் பண்ணி உள்ளே அடக்கி புருவம் மத்தியத்தில் இருக்காங்க. வெடிச்சிருக்கு வரீங்களா நல்ல வீக்கமாக இருக்கு பாருங்க. புருவம் ஒப்பிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் உள்ளே வந்து ஜீவன் உள்ளவே அடங்கியிருக்கு. இதுதான் உண்மையான சீவ சமாதி. அதனால் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சித்த வித்தியாசம் சும்மா செத்த வைக்கிறாங்க, நல்ல பயிற்சி பண்ணவங்களுக்கு நல்ல சமாதி கிடைக்கும். இவருடைய குருநார் வந்து அவர் பண்ண மட்டும் இல்லாமல் அவர் உலகத்தில் வந்து மனிதர் மாதிரி தோன்றி மனிதர் மாதிரி ஜபம் பண்ணி மனிதர் மாதிரி சமாதி ஆட எப்படிங்கிறத காமிச்சு கொடுத்து போனவர். அவர் சமாதி ஆகலை, ஆனால் வந்து வாழ்க்கை தோன்றி இந்த உலகத்தை தோன்றி நம்ம காமிச்சு கொடுத்து போனது அற்புதமான சமாதி. கையெல்லாம் பாருங்கள், இப்படி ஃப்ரீயாக வருமா? இந்த சிம்மத்தை பிடிச்சி வைக்கிறார் அப்படியே.